சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்கு ஆஜராகியுள்ள நிலையில் காவல் நிலையத்திற்கு வெளியே ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருப்பதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ அந்த இடத்துல தொண்டர்கள் அதிக அளவில் சூழ்ந்திருக்கிறாங்க, தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விசாரணை இன்னும் எவ்வளவு நேரம் நடைபெற வாய்ப்பு இருக்கு? நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்கு ஆஜராக வலசரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து சம்மனானது அனுப்பப்பட்டது. அந்த சம்மனின் அடிப்படையில் சற்று முன்பு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அவருடைய மனைவியோடு வந்து விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறார். அவர் ஆஜராக வரும்போது நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர் இங்கு குடிந்திருந்தார்கள். அவர்களும் காவல் நிலையம் அருகே செல்ல அனைவரையும் அனுமதிக்க வேண்டும் என்று காவல்துறையோடு ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதன் முன்பு அது தள்ளுமுழுவாக மாறி காவல்துறையினர் அந்த சாலையில் அமைத்திருந்த தடுப்புகள் அனைத்துமே இவர்கள் தள்ளி உள்ளே வர முயற்சித்தார்கள். அதனால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுழு ஏற்பட்டது. அதன் பின்னர் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய கார் உள்ளே அனுமதிக்கப்பட்டது. அவர் உள்ளே சென்று தற்பொழுது விசாரணைக்காக ஆஜராயிருக்கிறார். ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு மேலாக பல்சரவாக்கம் காவல் ஆய்வாளர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு இணை ஆணையர், 2 துணை ஆணையர்கள் மற்றும் 4 உதவி ஆணையர்கள், 9 காவல் ஆய்வாளர்கள் உட்பட 300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பாதுகாப்பையும் மீறி காவல்துறை அமைத்திருந்த தடுப்புகளை உடைத்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஏற்பட்டது. அங்கிருந்து தொலைபேசி பேசினார், அது திறப்பப்பட்டது. விசாரணை முடிந்த பிறகாக கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். கள விவரங்களை திரட்டிக் கொண்டிருந்தேன்.